போட்டித்தேர்வு தரம் அனைவருக்கும் அதே மாதிரி நான் ராஜ்குமார் இந்த வீடியோவில் டெய்லி சேலஞ்ச் இன்றைக்கான டெய்லி சேலஞ்ச் மராத்தியர்கள் தேர்வு உங்களுக்கு ஆப்ல அப்டேட் பண்ணிட்டோம் ஸோ ஆப்பில் சாயந்தரம் ஆறுலேருந்து நைட்டு பத்தரைக்குள்ளே நீங்கள் எப்போ வேணாலும் எழுதிக்கலாம் நிறைய பேர் டவுட் கேட்டிருந்தீங்க சார் ஆப்பில் ஆல்ரெடி கோர்ஸ் ஆக்டிவேட் பண்ணி கொடுத்தீங்க இல்லையா டெய்லி சேலஞ்சு அவங்க மட்டும்தான் எழுத முடியுமா இல்லை எல்லாரும் எழுத முடியுமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க அந்த டெய்லி சேலஞ்சை பொறுத்தவரையும் எல்லாரையும் படிக்க தான் எங்களுடைய நோக்கம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் ஸோ கண்டிப்பாக ஆறுலேருந்து பத்தரைக்குள்ளே எல்லாருமே எழுதிக்கலாம் சரிங்களா கோர்ஸ் ஆக்டிவேட் பண்ணி கொடுத்த எல்லாேருக்கும் பார்த்தீங்கன்னா எப்போ வேணாலும் ரிப்போர்ட் செக் பண்ணிக்கலாம் மார்க் ரேங்க் இது செக் பண்ணிக்கலாம் மார்க் எப்போவுமே ஆப்பில் இருக்கும் யார் எழுதினாலுமே நீங்க வந்து ஃப்ரீயாக எழுதிட்டு இருக்கீங்க அப்படின்னாலுமே எப்போ வேணாலும் உங்க மார்க் ஏன்னா எழுதி முடிச்ச அந்த டெஸ்ட் பக்கத்துலயே உங்களுக்கு நூறுக்கு எவ்வளோ மார்க் இல்ல நாற்பது கொஸ்டின் அப்படின்னா நாற்பதுக்கு எவ்வளோ மார்க் இல்ல முப்பது கொஸ்டின்னா முப்பது கொஸ்டின்க்கு எவ்வளோ மார்க் அப்படின்னு உங்களுக்கு எப்பவுமே காட்டும் நிறைய பேர் இந்த டவுட் கேட்டிருந்தீங்க சார் எப்போ வேணாலும் என்னுடைய மார்க் நான் செக் பண்ண முடியுமா கோர்ஸ் ஆக்டிவேட் பண்ண எல்லாத்துக்குமே உங்களுக்கு மார்க்கும் இருக்கும் ரேங்க்கும் இருக்கும் சொல்யூஷன் இருக்கும் யார் யாரெல்லாம் டெஸ்ட் தினசரி டெய்லி சேஞ்சா நான் ஃபாலோ பண்ணிட்டு வரேன் சார் அப்படின்றீங்களோ உங்களுக்கு தேர்வு எழுதி முடிச்சவனே உங்கள் மார்க் தெரியும் மட்டும் மட்டும்தான் நம்ம ரிப்போர்ட் கொடுத்துட்ருக்கோம் சரிங்களா ரிப்போர்ட் தனியாக உங்களுக்கு அப்டேட் பண்ணிகிட்டு இருந்தோம் ஸோ யார் யாரெல்லாம் அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணிக்கலாம் உங்களுக்கு கோர்ஸுமே ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துட்டோம் இப்போ நீங்கள் தேர்வு எழுதி உங்கள் மார்க்கை நீங்கள் தாராளமாக தெரிஞ்சுக்கலாம் ஆறுலேருந்து பத்தரைக்குள்ளே கோர்ஸ் ஆக்டிவேட் பண்ணாதவங்களும் நீங்கள் தேர்வு எழுதி உங்கள் மார்க்கு தெரிஞ்சிக்க முடியும் சரிங்களா ஸோ முடிஞ்சவரையும் டெய்லியும் இந்த தேர்வு எழுதிட்டு வாங்க நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது டெய்லி சேலஞ்சு அன்னன்றைக்கு தேர்வை அன்னன்னைக்கு நீங்கள் படிச்சுட்டு எழுதிட்டு வாங்க அப்போ தான் எந்த லெவலில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்றது உங்களுக்கே தெரியும் அதே போல் இது ஒரு சேலஞ்சாக எடுத்து படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு முழு திருப்தி இருக்கும் சரிங்களா ஸோ கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்க போல் அடுத்த பிளான் கேட்டிருந்தீங்க இல்லையா அடுத்த மூன்று நாட்களுக்கு பிளான் வந்து விஜயன் சார் இன்னைக்கு நைட் அப்டேட் பண்ணிடுவாரு ஸோ அதுவுமே இன்னைக்கு நைட் ஆப்பில் உங்களுக்கு அப்டேட் ஆகிடும் சரிங்களா பாலிட்டி எக்கனாமிக்ஸ் மேக்ஸ் இதற்கான என்னென்ன டாபிக் நீங்கள் படிக்கணும் அப்படின்றது இன்னைக்கே அப்டேட் பண்ணிவிடுவாங்க ஆப்பில் அப்டேட் ஆகிடும் நாளைக்கு நீங்கள் அதை படிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் சரிங்களா இந்த வீக்கெண்ட் உங்களுக்கு ரிவிஷன் டெஸ்ட் இருக்கும் இப்போ ரெண்டு நாளாக வந்து நீங்கள் ஜாகிராஃபி படிச்சிட்டீங்க அதே போல இன்னைக்கு வந்து ஹிஸ்ட்ரி நீங்க எழுதுறீங்க சரிங்களா நம்ம மே மாதத்துல இருந்து படிச்சுடுவோம் எத்தனை பேர் வந்து மே மந்த் முதல் நாள்ல இருந்து ஃபாலோ பண்றீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எந்த அளவு நீங்க படிச்சிருக்கீங்க அப்படின்னு திரும்பி பாருங்க எந்த அளவு நீங்க முடிச்சிருக்கீங்க அப்படின்னு உங்களுக்கே தெரியும் சரிங்களா ஸோ தொடர்ச்சியா படிச்சுட்டு வாங்க கண்டிப்பா உங்களால் எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும் அப்படின்ற மைண்ட் செட்ல படிச்சுட்டாங்க சும்மா படிக்கிறோம் சும்மாவே இருக்க கூடாது படிச்சாதான் கான்ஃபிடென்ட் வரணும் சரிங்களா சும்மாவே மேம்போக்குத்தனமா வந்து நம்ம படிச்சிட்டோம் படிச்சிட்டோம் அப்படின்னா நினைக்கக்கூடாது படிச்ச லெவல தெரிஞ்சுட்டு அது வந்து தப்பை திருத்திக்கிட்டு இன்னும் எப்படி இம்ப்ரூவ் பண்ணணுன்றதா நீங்க முடிவு பண்ணணும் சரிங்களா படிச்சிட்டா மட்டும் போதாது படிச்சுட்டு தேர் எழுதணும் தேர் எழுதி மற்றவங்களை காம்ப்ளீட் பண்ணும் அதுலேருந்து நம்ம எப்படி முன்னாடி வந்து நிற்கிறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம் சரிங்களா தேர்வு எழுத மட்டும் போதும் அப்படின்னு நினைச்சிடாதீங்க அதுவுமே மிகப்பெரிய தப்பு சரிங்களா தேர்வு எழுதிட்டேன் மார்க் வாங்கிட்டேன் அப்படின்லாம் நினச்சிடாதீங்க மார்க் வாங்குறது இன்னும் எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு நினைங்க சரிங்களா ஏன்னா போட்டி தேர்வில் எவ்வளோ வேகன்சி வேற போதுன்னு உங்களுக்கே தெரியும் எவ்வளோ வேகன்சி வந்தாலும் அதில் நீங்கள் ஒரு ஆளாக இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் முடிஞ்சவரிலையும் இன்னும் உங்களை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் சரிங்களா ஸோ எப்பவுமே வந்து தொடர்ச்சியாக படிச்சுட்டே இருக்குங்க அதை மட்டும் விட்டுறாதீங்க கண்டிப்பாக தேர்வு சரியான முறையில் பயன்படுத்தி அப்படின்னு முழுமையாக நம்புகிறேன் நன்றியுடன் அதிகமான குழுமம் கட்டளைத்தவம் ஆற்றலாம் நன்றி வணக்கம்